வள்ளுவே பயங்கரமான ஆளா இருந்திருக்கா பிரஜா, கொண்டுட்டான் மனுஷன், தாலி ஈடியும் வச்சுக்கிட்டு தத்துவமா பேசிக்கிட்டு எதுவும் செய்யாம சண்டை போடாம அமைதியா வாழுங்கடா அப்படி இருந்தாலும் சொல்லி இருப்பான்னு நினைச்சிருக்கேன். திருக்குறள் மனுஷன் தத்துவம் மட்டும் சொல்லல, அடுத்தவனை எப்படி குத்தி கொள்றதுன்னு சேர்த்து சொல்லியிருக்காப்புல, அவனை தொடாம கொள்ளாம அவன் உசுரை எப்படி எடுக்கிறது, நாம கௌரவமா இருக்கிறத மட்டும் இல்ல நம்மள அசிங்கப்படுத்தின எப்படி அவமானப்படுத்தணும் அந்த வித்தையும் சொல்லிட்டு போயிருக்காப்புல. நாமளும் இப்ப தானே காசு பண்ணோம் துட்டு மணி மணி, இப்ப அந்த காசு ஏதாவது கடவுளடா இதெல்லாம் இப்பதானே. ஆனா எப்ப காசெல்லாம் எந்த காலத்துல கண்டுபிடிச்சாங்களோ அந்த காலத்துல மனுஷன் சொல்லிட்டு போயிட்டான். என்னன்னு உன்னைய அவமானப்படுத்துறவன் அசிங்கப்படுத்துறவன் உன்னைய ஜெயிச்சுட்டு திமுற ஆளா பத்தியா அகங்காரமா நினைக்கிறா பத்தியா அவன் உன் முன்னாடி கூண்டி கூறுகணும் அப்படின்னா நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், எதிர்த்து அவனை சண்டை போடக்கூடாது. உன் கூட இருக்க பத்தியா ஒரு ஒண்ணு இந்த வறுமை, அவன் கூட கம்பேர் பண்றப்ப கம்மியா இருக்குல்ல அந்த காசு, அதை மட்டும் நீ ஒசத்திட்டே வச்சுக்கிய, அதை தாண்டி அதுக்கப்புறம் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எத்தனில் கூறிய திரு. அந்த காசு பணம் இருக்கு பொருள் இருக்கு பத்தியா, அத அப்போசிட்ல இருக்கிறான்ல உன்னை அடிச்சு அவமானப்படுத்துறவன், அதான் உன்னை ஜெயிச்சவ, அவனை நீ மறுபடியும் ஜெயிக்கணும்னா அவன்கிட்ட இருக்கிறத விட எவ்வளவு தூரம் உன்னால அதிகமா காசு சேர்க்க முடியுமோ அந்த காசை நீ சேர்த்துட்டியன்னா அதை தாண்டி ஒரு பெரிய ஆயுதம் உனக்கு தேவையே கிடையாது. நீ எதிர்த்தாப்புல வந்தாலே உன்னைய பார்த்து சிரிக்கிறவன் உன்னைய பார்க்கறதுக்கே கூச்சப்பட்டு தலையை தொங்க போட்டு போவான். அவளுக்கு பின்னாடி போன அத்தனை பேரும் உனக்கு பின்னாடி வரும். அந்த ஆயுதம்ன்றது வேற எதுவும் இல்லை, அவன் எதை வச்சு இத்தனை நாள் ஆடிக்கிட்டு இருந்தானோ அந்த காசை வச்சு கூட்டத்தை சேர்த்து அவனுக்கு அதை நமக்கு ஆப்போசிட்டா அவங்கள செய்ய சொல்லி நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக, அதாவது அந்த காசை வச்சிருக்கல அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஆப்போசிட்ல இல்லாதவனை என்னெல்லாம் அட்புரியம் பண்ணிப்பாங்க அது அப்படியே தலையீழம். ஆனா அதை செய்ய வேண்டியது உன் பொறுப்பு, உனக்காக வேற எவனும் வந்து அதை செய்ய மாட்டான். அதை மட்டும் நீ செஞ்சுட்டு மக்களை ஒன்னு எவனாலே உன்னை எதுவும் செய்ய முடியாதுங்க. எத்தனை வருஷம் கழிச்சு அப்படி ஒரு விஷயத்தை இப்ப கூட மேட்ச் பண்ணி பார்க்க முடியல. உண்மையிலே தலைவனை இனிமேல் தான் டீப்பா ஃபாலோ பண்ணு, எல்லாத்துக்கும் எடுத்து வச்சிருக்காயா. ஒரு இன்னொரு குரல் கூட சொன்ன குரல் மறந்துட்டேன், அதாவது அந்த காசுன்ற ஒரு விஷயம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீ கட்டவனாவே இருந்தாலும் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவா. அதே நேரத்தில் காசு இல்லை அப்படின்னா நீ நல்லவனாகவே இருந்தாலும் உன் சாணி மாதிரி மிதிப்பாங்க. அதையும் அவரே சொல்லியிருக்காரு, இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு எடுத்துக்கிட்டு வரேன்.